ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பைக்கில் பிரேக் பிடிக்கும் பொழுது காமனாக நம்ம எல்லாரும் என்னென்ன தவறுகளை செய்கிறோம், இதனால் என்னென்ன விளைவுகள் நடக்குது, இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சரியான முறையில் எப்படி பிரேக் பிடிக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக டூ வீலர் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 100%-90% மக்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, எப்பவுமே பிரேக் லிவரை லைட்டா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே ஓட்டுறது தான். அதாவது ரியர் பிரேக் மேல எப்பவுமே கால் வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கை ஒரு விரல்லையோ இல்ல ரெண்டு விரல்லையோ எப்பவும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே ஓட்டுவாங்க. இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளையே அறியாம பிரேக்கை அழுத்தி எப்பவுமே பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சோ இதனால உங்க பைக்ல ட்ரம் பிரேக் இருந்தா பிரேக் ஷூ மைன்யூட்டா கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சி சீக்கிரமா போயிடும். ஒருவேளை உங்க பைக்ல டிஸ்க் பிரேக் இருந்தா அதே மாதிரி டிஸ்க் பேட் கொஞ்சம் கொஞ்சமா மைன்யூட்டா தேஞ்சி லைஃப் வராது. அண்ட் முக்கியமா இந்த தப்பை பண்றதால பைக்கோட வீலுக்கு மைன்யூட்டா எப்பவுமே எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமா உங்க பைக்கோட மைலேஜும் சிறிய அளவுல குறையும். சரி, இந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னா, ரியர் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ள டிராபிக்ல பைக் ஓட்டுறீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல ரியர் பிரேக் மேல காலை வச்சுக்கிட்டே ஓட்டலாம். அப்போதான் டிராபிக்ல மற்றும் சிட்டிக்குள்ள தேவையான இடங்கள்ல பிரேக் பிடிச்சு போக கரெக்டா இருக்கும். ஆனா டிராபிக் கம்மியா இருக்கிற இடங்கள்லயும் ஹைவேஸ்லயும் பைக் ஓட்டும் பொழுது உங்க காலை ரியர் பிரேக் பெடலுக்கு கீழே அல்லது ரியர் பிரேக் பெடலுக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிட்டு தேவையான அப்ப மட்டும் பிரேக் அப்ளை பண்ணி ஓட்டுறது தான் சரியான முறை. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் எப்பவும் அந்த லிவரை அழுத்தி பிடிக்காம ஆக்சலரேட்டர் மேல மட்டும் கையை வச்சு ஓட்டுங்க. தேவையான நேரங்கள்ல மட்டும் ஃப்ரண்ட் பிரேக் லிவரை அழுத்தி பிடிச்சு பயன்படுத்துங்க. ரெண்டாவது தவறு என்னன்னா, இதை பத்தி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது டிஸ்க் பிரேக் ஆயிலோட அளவு குறைவா இருந்தாலோ அல்லது டிஸ்க் பிரேக் ஆயில் இல்லாமலோ பைக் ஓட்டலாமா, பிரேக் நல்லா பிடிக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த தப்பை பண்ணவே கூடாது. ஏன்னா உங்க பைக்ல பிரேக் ஆயில் சுத்தமா இல்லைனாலும் சரி, பிரேக் ஆயிலோட அளவு குறைவா இருந்தாலும் சரி, அது முக்கியமான நேரங்கள்ல பிரேக் ஃபெயிலியருக்கு வழிவகுத்து விபத்து நேரிட வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ எப்பப்பெல்லாம் உங்க பைக்குக்கு இன்ஜின் ஆயில் மாத்துறீங்களோ அப்ப பிரேக் ஆயிலும் மேக்ஸிமம் லெவலுக்கு இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை மினிமம் லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிரேக் ஆயில் வாங்கி அதை தேவையான அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்க. அண்ட் இந்த பிரேக் ஆயிலை எப்போதான் முழுமையாக மாற்றணும்னா, பிரேக் ஆயிலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதோட விஸ்காசிட்டி மற்றும் அதோட தன்மையை முழுமையாக இழந்துடும். ஸோ 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை பிரேக் ஆயிலை முழுமையாக மாற்றுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த தவறு என்னன்னா, சில பேர் பிரேக் மற்றும் அதோட பாகங்களை சரியாக தான் பராமரிச்சிருப்பாங்க, ஆனால் பிரேக் பிடிக்கும் பொழுது பைக் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம்னா, சஸ்பென்ஷன்ஸை சரியா பராமரிச்சிருக்க மாட்டாங்க, அதனால சஸ்பென்ஷன்ஸ் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். பெரும்பாலும் யாருமே சஸ்பென்ஷன்ஸ் மேல கவனம் செலுத்த மாட்டீங்க. பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்க பைக்கோட சஸ்பென்ஷன்ஸை சரியா பராமரிக்கலனா நாளடைவுல உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். சில நேரங்கள்ல உங்க முதுகெலும்புக்கு கூட அது ஆபத்தா முடியலாம். சோ அப்பப்ப சஸ்பென்ஷனையும் செக் பண்ணுங்க. ஒருவேளை சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் அதோட எக்ஸ்பேண்ட் ஆகுற தன்மையை இழந்துட்டு இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ல ஆயில் லீக்கேஜ் எதனா இருந்ததுனா அதை மெக்கானிக் கிட்டயோ இல்ல ஷோரூம்லயே கொடுத்து சரி பண்ணுங்க. அப்பதான் பிரேக் பிடிக்கும் பொழுது பைக் நல்லா கண்ட்ரோல்டா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.